கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுதும் மகிமையான தேவனுடைய பிரசன்னம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுமா? உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுமா? இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்றவர் வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், நிறைவேற்றவன் வந்துவிட்டான். வழி திறக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் நின்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் நின்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுமா? இன்று வாக்களித்தா தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தா தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். மீகா 7:15 வசனத்திலே கர்த்தர் சொன்னார், உன்னை அதிசயங்களை காண செய்வேன். தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாரும் அதிசயங்களுக்காக ஏங்கி நிற்கிறோம். இன்றைக்காவது ஒரு அற்புதம் நடக்காதா? இந்த மாதமாவது எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரா என்று ஒவ்வொரு நாளும் அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒழுங்காய் ஜபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், என் ஜபத்தை கேட்டு கர்த்தர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். அவருடைய பெயரே அதிசயமானவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபு 5:9, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் கர்த்தர் செய்வார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு செய்வார், உங்கள் குடும்பத்தில் செய்வார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்வார், உங்கள் வேலை காரியத்தில் செய்வார், உங்கள் திருமண காரியத்தில் செய்வார், உங்கள் குழந்தை இல்லாத காரியத்தில் ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார், உங்கள் தொழில் வியாபார காரியத்தில் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு காண செய்வார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நமக்கு ஒரே ஒரு நிபந்தனை அவர் சொல்லுகிறார். யோசுவா 3:5 உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள், நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பாத்திரத்தில் நாம் பால் வாங்க போனால் அந்த பாத்திரத்தை கழுவின பிறகுதான் பால்காரன் அதிலே பாலை ஊற்றுகிறான். ஒரு சாதாரண ஒரு பால் ஊற்றுகிறவன் கூட அந்த பாத்திரம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால், என் ஆண்டவர் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறவர் நமக்கு அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நம்மிடத்திலே பரிசுத்தத்தை இவ்வளவாய் அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள். இன்றைக்கு உங்கள் அசுத்த வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்படி ஒப்புக்கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும்படி அர்ப்பணியுங்கள். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். ஜெபிப்போமா. அதிசயமானவர் என்ற நாமத்தோடு இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே எங்களுக்கு ஒத்தாசு வரும் பர்வதமாகி உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என்னோடு இணைந்து இயக்கத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும், என் அன்பு சகோதர சகோதரிகளையும், என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சிகளையும், அருமையான அங்கிள் ஆன்டிமார்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்.
என் தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டீர். ஒன்றும் இல்லை என்று தாழ்த்தி நாங்கள் பதில் கொடுக்கிறோம். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. யார் யார் என்னென்ன இயக்கத்தோடு உடைய முகத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார்களோ இன்றைக்கு அவர்கள் முகங்கள் திருப்தி அடையட்டும். நீர் செய்கிற அதிசயங்களால் திருப்தியாக்கும். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நிற்கிரியை செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே, அதன்படியே பலத்த அற்புதங்கள் இன்றைக்கு நடப்பதாக. பலத்த அதிசயங்களை இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஒரு துக்க நாட்கள் இன்றைக்கு முடிந்து போகட்டும். உடைய வேதனைகள் இன்றைக்கு மாறுவதாக. உடைய வேதனை படுத்திக் கொண்டிருக்கிற வியாதிகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும்படி நான் கட்டளையிட்டு ஜபிக்கிறேன். பலவீனத்தின் ஆவிகள் விலகுவதாக, கட்டிகள் மறைவதாக. கேன்சர் வியாதிகளை கடிந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு அந்த வியாதியின் கூறுகளை நான் கடிந்து ஜபிக்கிறேன். அறுப்புண்டு போவதாக. பெரிய விடுதலை உண்டாகட்டும். பில்லி சூனிய கட்டுகள், செய்வனை கட்டுகள், மந்திரவாத கட்டுகள் இன்றைக்கு உடைத்தெறிக்கப்படட்டும். நம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு எழும்பி பிரகாசிப்பார்களாக. கடன் பிரச்சனைகளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். கடன் கொடுக்கிற கரங்களாய் பிள்ளைகளை உயர்த்துவீராக. என் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. அதிசயங்களை காண செய்து இந்த இரவு மகிழ்ச்சியோடு நம்முடைய பிள்ளைகள் நன்றி செலுத்தி தங்கள் படுக்கைகளுக்கு செல்ல கிருபை தார். நீர் அப்படி செய்கிற அன்புக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல உடைய பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் தொடருவதாக. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.